ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இந்த கன்ட்ரிபியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாவிட்டால் திரித்த செலவுகள் அல்லது செயல்களை செய்கிற போது ஏதாவது உறப்பட்ட செலவினங்களை மேனேஜ்மெண்ட் கோர்பரேஷனுக்கு செலுத்த தவறுகின்ற சொந்தக்காரர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை பார்க்கின்றோம். அதில் போன வீடியோ நான் சொன்ன விடயத்தை தான் இந்த வீடியோவில் ஒருமுறை சொல்லிவிட்டு நாங்கள் விடயத்துக்கு செல்வோம். அதாவது இவ்வாறு மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷனுக்கும் சொந்தக்காரருக்கும் அல்லது சொந்தக்காரர்களுக்கும் அல்லது சொந்தக்காரருக்கும் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷனுக்கும் இவ்வாறு என்ன பிணக்கு ஏற்பட்டாலும் அது கட்டாயமாக கொண்டமோனியம் மேனேஜ்மெண்ட் அதோரிட்டிக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும், ரிஃபர் பண்ணப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் விடயங்கள் தீர்வுகளை காண வேண்டும். ஆனால் இங்கே நான் பார்க்கிற விடயம் என்னன்னு சொன்னால், என்ன தத்துவம் அதிகாரம் இந்த மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷனுக்கு இருக்கின்றது? இதை முக்கியமாக நாங்கள் சென்ற வீடியோவில் பார்த்திருந்தோம். இரண்டு விதமான செலவுகள், ஒன்று வந்து இந்த செக்ஷன் 20C சப்செக்ஷன் 5 இன் கீழ் சொல்லப்படுகின்ற திருத்த செலவுகள் ஏதேனும் செயல்களை செய்கின்ற போது உறப்பட்ட செலவினங்களை சொந்தக்காரர் விகிதாசார அடிப்படையில் செலுத்தவும், சமமாக அல்ல. அவர் தான் கொண்ட தன்னுடைய வீடு கொண்டிருக்கின்ற மொத்த ஆதனத்தின் பங்கு எவ்வளவு என்று பார்த்து அந்த விகிதாசாரத்தை தான் செலுத்த வேண்டும். அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இந்த கன்ட்ரிபியூஷன்ஸ் என்று பார்க்குற போது அதிகம் விகிதாசார அடிப்படையில் தான், அது ஏற்கனவே நான் கூறியது போல இந்த சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுகின்றன, அந்த செலவுகளை செலுத்த வேண்டும். குறிப்பாக செக்யூரிட்டியாக இருக்கலாம், மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், கிளீனிங்காக இருக்கலாம், இந்த செலவுகள் கன்ட்ரிபியூஷனுக்குள் வருகின்றது. இந்த செலவுகளை செலுத்த தவறுகின்ற போது நாங்கள் பார்த்தோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு சேர்ந்து கடன் பட்டிருக்கிறார், அதாவது மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷனிடம் இவர் கடன் பட்டுள்ளார் என்றால் போன்று இந்த பணத்தை அறவிட முடியும். அதற்கு நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஒருவர் தற்செயலாக இந்த செயல் செய்து முடிந்துவிட்டது, புதிதாக ஒருவர் காணியை அந்த வீட்டை வாங்குகின்றார் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போலதான் வாங்குவதற்கு முன்னர் 21 நாட்களுக்குள் இது பற்றி மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷனிடம் விசாரிக்க வேண்டும் எழுத்தில். அவ்வாறு மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷன் 14 நாட்களுக்குள் விடையளிக்கவில்லை என்று சொன்னால் இவர் செலுத்துவதற்கு பொறுப்பாக மாட்டார், அல்ல செலுத்த வேண்டும் இவ்வளவு தொகை என்று சொன்னால் அதற்கு அவர் பொறுப்பாவார். அதனை நாங்கள் பார்த்தோம். அதே போல் தான் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். அதாவது இது திருத்த வேலைகள், ஏனைய வேலைகள் சம்பந்தமாக எனக்கு தெரியாமல் நான் ஒரு வீட்டை வாங்கிவிட்டால் நாங்கள் இவ்வளவு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் செலுத்த வேண்டுமா என்றால் நிச்சயமாக விடையாம் தான். அதுக்கு என்ன தப்பிக்க வழி என்று சொன்னால், அங்கே தான் செக்ஷன் 20H சப்செக்ஷன் 4 அதை ஏற்பாடு செய்கின்றது. எவ்வாறு சொன்னால், இந்த வாங்குபவர் அல்லது சொந்தக்காரர் அல்லது வாங்குபவர் அல்லது மோட்கேஜ் பண்ணுகிற போது மோட்கேஜ் எடுப்பவர் ஒரு விண்ணப்பம் ஒன்றை செய்ய வேண்டும் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷனுக்கு. அதை குறிப்பாக இந்த கன்ட்ரிபியூஷன் எவ்வளோ செலுத்த வேண்டும் அல்லது எவ்வளோ செலுத்த வேண்டி இருக்கின்றது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை எவ்வளோ செலுத்த வேண்டி இருக்கின்றது, யூட்டிலிட்டி பில்ஸ் சம்பந்தமான சார்ஜஸ் ஏதேனும் இருந்தால் அதை எவ்வளோ செலுத்த வேண்டும் போன்றவற்றை கேட்க வேண்டும். இதற்கு நாங்கள் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷன் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்றை இஷ்யூ பண்ண வேண்டும் இந்த விண்ணப்பத்தின் மீது. அந்த சர்டிஃபிகேட்டில் எவ்வளவு செலுத்த வேண்டும், என்ன முறையில் செலுத்த வேண்டும், ஏதேனும் செண்மதிகள் இருக்கலாம், ஏற்கனவே ப்ரீவியஸ் முன்னைய காலங்களில் இவர் செலுத்த வேண்டிய இந்த வீடு சம்பந்தமாக போன்ற விவரங்களை செலுத்த சொல்லுவார்கள். இவ்வாறு கேட்கப்பட்ட பின்னர் அது சொல்லப்பட்டிருந்தால் அவற்றை இவர் செலுத்த வேண்டும் அல்லது அவர்களுக்குள் செட்டில் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை, இந்த கேள்வியை கேட்காமல் வாங்கிவிட்டால் இவர் செலுத்த வேண்டிய கடப்பாடு வருகின்றது. அதனை நாங்கள் பார்த்தோம். செக்ஷன் 20C சப்செக்ஷன் 5 இது சம்பந்தமான விடயங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கேட்காமல் வந்திருந்தார் சொன்னால் இவரும் பொறுப்பாவார், அவரும் பொறுப்பாவார், இவரும் பொறுப்பாவார். ஆகவே அந்த விடயத்தில் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு வருகின்றது. ஆனால் கேட்டு இவர்கள் 14 முதலாவது இந்த ரிப்பேர் சம்பந்தமாக 14 நாட்களுக்குள் அவர் விடையளிக்க தவறு இருந்தால் அவர் செலுத்த தேவையில்லை, அல்லது விடையளித்த போது இல்லை என்று சொன்னாலும் அங்கே செலுத்த வேண்டிய தேவையில்லை என சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. இவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே. தற்போது இருக்கிற அந்த ஆல்டர்னேட்டிவ் வேஸ் என்ன, இதை விட வேறு என்ன வழி இருக்கிறதுனால் கொஞ்சம் இறுக்கமான வழி ஒன்று இருக்கின்றது. அதுதான் அந்த வீட்டை விற்று அதற்குரிய பணத்தை செல்வது. அதாவது கன்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கலாம், அல்லாவிட்டால்
இந்த திருத்த செலவழாக இதற்கு எவ்வாறு அற முடிய முடியும் சொன்னால், ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை சென்று கடன் பட்டவர் என்றால் போர் அவரை அறவிட முடியும். அல்லாவிட்டால் இருக்கிற இன்னொரு வழிதான் வீட்டை விற்று அதற்குரிய பணத்தை பெற முடியும். அதற்குரிய நடவடிக்கை முறைகள் என்ன என்பதை தற்போது பார்ப்போம். ஆனால் பில் சம்பந்தமாக இறுதியில் நாங்கள் பார்ப்போம். தற்போது இந்த வீட்டை எவ்வாறு விற்க முடியும் என்று சொன்னால், கன்ட்ரிபியூஷனை திருத்த செலவில் செலுத்தவில்லை என்று சொன்னால் சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிற நடவடிக்கை முறைகள் பின்பற்ற வேண்டும். அதில் முக்கியமாக முதலில் மேனேஜ்மெண்ட் கார்ப்பரேஷன் எழுத்தில் ஒரு கோரிக்கையை கொடுக்க வேண்டும். அதாவது 14 நாட்கள் இதுக்கான அறிவித்தல் கொடுத்து இந்த கொடுப்பனவு இல்லை என்று சொன்னால் கொடுப்பனவு செலுத்த வேண்டும், அதுக்குரிய வட்டியையும் செலுத்த வேண்டும். இவ்வாறு செலுத்தவில்லை என்று சொன்னால் முதலாவது விடயம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சார்ஜ் என்று சொல்லக்கூடிய தாக்கீடு ஆவணம் ஒன்றை பதிவு செய்தல் வேண்டும். அதாவது இந்த தாக்கீடு என்று சொல்கிற போது குறிப்பாக சொல்ல போனால் இந்த செலவு அந்த வீட்டுடன் இணைகின்றது, பொறுப்பாக இணைகின்றது. அது பார்த்தால் அந்த தாக்கீடு என்பதனுடைய கருத்து சார்ஜ் என்று சொல்வது அதனுடன் இந்த வீட்டுடன் இணைந்திருக்கின்ற ஒரு சில பொறுப்பாக லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் இது குறிப்பிடப்படுகின்றது. அந்த பதிவு புத்தகத்தில் அது குறிப்பிடப்படும் அந்த டாக்குமெண்ட்டை முதலில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக விசேட தீர்மானம் ஒன்றை நிறைவேறும். விசேட தீர்மானம் என்றால் என்ன என்று நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கின்றோம், சுருக்கமாக சொல்கின்றேன். அதாவது 14 நாட்கள் அறிவித்தல் கொடுக்கப்பட்டு முழு சொந்தக்காரர் வீட்டு சொந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற முழு வீட்டு சொந்தக்காரர்களின் 1/3 பங்கினர் சமூகம் அளித்திருக்க வேண்டும். அதில் பெரும்பான்மையானோர் ஆதரவுடன் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இந்த வீட்டை விற்கின்றோம், இதற்குரிய செலவை எடுப்பதற்காக செலுத்த வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்காக என்று குறிப்பிட்டு அதனை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக 4 டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்கின்ற இந்த டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து இதனை பப்ளிஷ் பண்ண வேண்டும். அதாவது டெய்லி நியூஸ் என்று சொல்கிற போது 4 அந்த பத்திரிகை வெளியீடு வருகின்ற பத்திரிகை ஒன்று அதுதான் டெய்லி நியூஸ். அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் அதாவது டெய்லி 4 புதிய பத்திரிகை ஒன்று அதனை வெளியிட வேண்டும். நாட் டெய்லி நியூஸ் பேப்பர் அதை அந்த அது ஒரு தடவையாவது அது வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த வெளியிடுவதன் நோக்கம் என்று சொன்னால் இந்த விற்பதற்கான எண்ணத்தை நாங்கள் அங்கே குறிப்பிட்டு அந்த நோட்டீஸ் அங்கே வெளியிடப்படுகின்றது. அதனை பின்னர் 6 வாரங்கள் அதற்காக வெயிட் பண்ண வேண்டும். உடனடியாக சேவ் பண்ண முடியாது, 6 வாரங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும். அதன் பின்னர் தான் இதனை அடுத்த விடயத்துக்கு செல்ல வேண்டும். இதனை தடுப்பதற்கு சொந்தக்காரரும் வழக்கு நடவடிக்கையை தொடர்ந்திருக்கிறாரான் அவர் தொடர்ந்திருந்தார் சொன்னால் உடனடியாக மேனேஜ்மெண்ட் கார்ப்பரேஷன் தனது பணியை தொடர முடியாது, நிறுத்த வேண்டும். இவ்வாறு எந்த விதமான விற்பதற்காக தடுப்பதற்காக எந்த நடவடிக்கையும் வழக்கம் இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து செல்ல முடியும். அவ்வாறு தொடர்ந்து சென்றுதான் இதனை விற்க முடியும். அதன் பின்னர் அதற்கான விற்பனை அலரை வாங்குபவருடைய கொள்ளுறவாளரை கண்டுபிடித்து அதனை விற்கலாம். ஏன்னு சொன்னால் இங்கே சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதாவது மேனேஜ்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஈடு கொடுத்தவர் போலவும் அல்லது ஈடு கொடுத்த மற்றவர் ஈடு எடுத்தவர் போல மற்றவர் ஈடு கொடுத்தவர் போல அதான் மோட்கேஜி ஆக இருப்பதாகத்தான் இந்த விற்கிறார்கள். அதாவது நான் மோட்கேஜ் மோட்கேஜ் பண்ணியிருக்கேன், நான் இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறேன் என்ற அடிப்படையில் தான் இந்த மேனேஜ்மெண்ட் கார்ப்பரேஷன் அதனை விற்பதற்கு அதிகாரம் உண்டு என்று சட்டம் ஏற்பாடு செய்கின்றது. அடுத்ததாக இந்த தாக்கீடு ஆவணம் என்று சொன்னேன், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சார்ஜ் என்பது தாக்கீடு செய்யப்பட்டது. அதற்கு முன்னர் ஏதாவது பாரபந்தங்கள் அதாவது என்கம்பரன்ஸ் என்று சொல்வார்கள், அது ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதனை செலுத்த வேண்டும். அதற்கு அமைவாகத்தான் இந்த கன்ட்ரிபியூஷன் வருகின்றது. ஆனால் தாக்கீட்டு ஆவணத்துக்கு பின்னர் ஏதாவது என்கம்பரன்சன்ஸ் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அல்லது ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டு அதன் ஒரு பொறுப்பங்கு ஏற்பட்டிருந்தால் அதற்கு அமைவாக வர மாட்டதா, அதற்காக தான் தாக்கிட்டு ஆவணம் பதிவு செய்தல் என்பது கட்டாயமாக முக்கியமான ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். அடுத்ததாக இவ்வாறு கைமாற்றம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அடுத்ததாக இந்த கைமாற்ற ஆவணத்தை டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை நாங்கள் பதிவுக்கு அனுப்ப வேண்டும், மேனேஜ்மெண்ட் கார்ப்பரேஷன் பதிவுக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு மேனேஜ்மெண்ட் கார்ப்பரேஷன் பதிவுக்கு அனுப்புகிறேன் சொன்னால் ரெஜிஸ்ட்ரார் சில விடயங்களை கேட்பார். அது என்ன விடயங்கள் சொன்னால் அவர் அந்த விடயங்களை திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக அவர் கேட்பார். முதலாவது விசேட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா, அவர் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அதனுடைய சான்றுறுதிப்படுத்திய பிறவி சீல் கமெண்ட் சீல் ஒன்று இருக்கின்றது ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் கார்ப்பரும் அந்த சீலின் அடிப்படையில் அந்த சீலை போட்டு அதனை 2 கவுன்சில் மெம்பர்ஸ் உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் 2 கவுன்சில் மெம்பர்ஸ் முன்னிலையில் தான் அங்கே அதை
சீலிடப்படுகின்றது. அதன் பின்னர் அவர்கள் அதனை கையெழுத்தப்பட்டு உறுதிப்படுத்துகின்றார்கள். அதனுடன் விடயம் முடிகின்றது. அந்த கொப்பி அங்கே கொடுக்கப்பட வேண்டும். ரெண்டாவதாக, பத்திரிகையில் வெளியிட்டிருந்தால் அந்த வெளியிட வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே பத்திரிகையில் வெளியிடப்பட்ட பிரதி அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, இந்த ரெண்டு கவுன்சில் உறுப்பினர் நாட் த மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் கவுன்சில் உறுப்பினர்கள் பிரகடனம் ஒன்றை செய்ய வேண்டும். இவ்வளவு தொகை வெறுமதியானது, இதனை தடுப்பதற்கான எந்த வழக்கு நடவடிக்கையும் இல்லை என்பதனை உறுதிப்படுத்தி ஒரு பிரகடனம் ஒன்றை செய்ய வேண்டும். இதன் பின்னர் தான் அது அந்த வலிதான விற்பனையாக கருதப்படுகின்றது. ஆக இங்கே இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால், ஒருவர் ஒரு மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் தவறாக, பிணையாக அல்லது சட்டத்துக்கு முரணாக இவ்வாறு விற்றிருந்தால், அந்த சைன் பண்ணின இரண்டு கவுன்சில் உறுப்பினர்களும் குற்றம் புரிந்தவராக கருதப்படுவார்கள். ஆகவே இவை செய்யப்படுகிற போது மிக கவனமாக தெளிவாக செய்யப்பட வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் பிணக்கொன்று ஏற்படமாக இருந்தால் அது கொண்டமணிய மேனேஜ்மெண்ட் உதவிக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கட்டாயமான தேவைப்பாட்டுக்கு அமைவானது. ஆகவே அங்கு சென்ற பின்னர் தான் இதற்கு முடிவுகளை, இந்த அதிகாரம் உண்டு. ஆகவே அதனால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த மேனேஜ்மெண்ட் கொண்டமணி சிஎம்ஏ கொண்டமணிய மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி கொடுக்கின்ற அந்த கட்டளைக்கு அமைவாகத்தான் இந்த அதிகாரங்கள் பிரயோகிக்கப்பட முடியும் என்று சொல்ல முடியும். அடுத்ததாக, இறுதியாக நாங்கள் பார்க்கிறபடியும்தான் இந்த யூட்டிலிட்டி பில்ஸ் சம்பந்தமாக செலுத்த தவறுகின்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொன்னால், அங்கு நாங்கள் வழக்கு நடவடிக்கை எடுப்பதோ அல்லது வீட்டை விற்பதோ என்ற விடயம் அல்ல. இங்கு 20J6A என்ற உட்பிரிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் என்று சொன்னால், குறிப்பாக டிஸ்கனெக்ட் பண்ண போகின்றோம் என்பதற்கான அப்ரூவல் ஒன்றை அப்ரூவல் ஒன்றை ஒரு தீர்மானம் மூலமாக பெற்றெடுக்க வேண்டும் இந்த மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன். முதலாவது விடயம், இந்த மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் ஒரு தீர்மானம் ஒன்றை அந்த மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் எடுக்க வேண்டும். அதாவது, இவருடைய இந்த வீட்டுக்காரருடைய இந்த வோட்டரை அல்லது வோட்டர் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணுவதற்கான அப்ரூவலை எடுக்க வேண்டும். அதன் பின்னர் இந்த அப்ரூவல், அந்த விசேட தீர்மானம் இருக்க ரெசொலூஷன் இருக்கின்ற அந்த ரெசொலூஷனுடைய பிரதியையும் 14 நாட்கள் அறிவித்தல் கொடுத்து, அதாவது இந்த 14 நாட்களுக்கு நீர் செலுத்த தவறினால் உமது நீர் பாவனைக்குரிய அந்த இது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணப்படும் என்ற அறிவித்தலை கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் தான் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு விடயம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் கன்ட்ரிபியூஷன் செலுத்தவில்லை என்பதற்காக வோட்டரை டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் இதை மூன்றாக சார்ஜஸை போட வேண்டும். அதாவது, ஒன்று கன்ட்ரிபியூஷன், அதற்கு வோட்டர் சார்ஜஸ் வர மாட்டார். வோட்டர் சார்ஜஸ், அதாவது யூட்டிலிட்டி சார்ஜஸை பொறுத்தவரை அது கார்பரேஷன் மூலமாக பெற்றிருந்தால் அந்த ஃப்ளைட்டுகளுக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வேணும், மற்ற அப்பார்ட்மெண்ட் வர மாட்டாது. அதே ஒருவர் செலுத்தவில்லை என்று சொன்னால், அங்கே இதனை செலுத்தவில்லை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்க்கணும். அதாவது, சில வேளைகளில் தனித்தனியாக பில் இருந்தாலும் அங்கே கொமன் பில் என்று வருகின்றது. அதனை எல்லோரும் விகிதாசார அடிப்படையில் செலுத்த வேண்டும். அதாவது, தனித்தனி பில், வோட்டர் பில் போடப்பட்டிருக்கிறது, வோட்டே உங்களுக்கு தனித்தனி பில்லை கொடுத்திருக்கின்ற தனித்தனி மீட்டரை பூட்டி இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு தனித்தனியாக வோட்டே நேரடியாக தருகிறேன்னு சொன்னால், அங்கே கார்பரேஷன் ஊடாக புறப்பட்டதில்லை. ஆனாலும் அங்கே ஒரு பொது மீட்டர் இருக்கின்றது, அதன் பின்னர் தான் நீ தனித்தனி மீட்டர் காணப்படும். ரெண்டுக்கு உரிய டிஃபரன்ஸ் பார்க்குற போது, சில வேலை செக்யூரிட்டி பாவித்த நீராக இருக்கலாம், கார்டனு கிடைக்கிற நீராக இருக்கலாம், இவ்வாறான இருக்கிற போது அதனுடைய செலவினத்தை எல்லோரும் விகிதாசார அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும். அம்மாறு செய்ய தவறுகிற போது அது ஓட்டு பில் என்பதை விட கன்ட்ரிபியூஷனாக பார்க்கப்பட வேண்டும். கன்ட்ரிபியூஷன் செலுத்த தவறுவதாகத்தான் அதனை கருத வேண்டி இருக்கின்றது. ஆகவே இவைதான் முக்கியமாக இந்த செலுத்துவது, அதாவது திருத்த செலவை செலுத்த தவறுவது அல்லது ஒரு உரப்பட்ட செலவினத்தை செலுத்த தவறுவது அல்லது ஒரு செயல் ஒன்று செய்திருக்கின்றது அதற்குரிய செலவினத்தை செலுத்த தவறுகின்ற ஒரு விடயம். அடுத்தது கன்ட்ரிபியூஷன் என்று சொல்லக்கூடிய, ஏற்கனவே நான் டிஃபைன் பண்ணுகிற போது அந்த செலவினங்களை செலுத்த தவறு அல்லாவிட்டால் அது ரெண்டுக்கும் தான் இந்த சட்ட இந்த விடயம் ஏற்படும். அதை யூட்டிலிட்டி பில்லுன்ற போது அதனை டிஸ்கனெக்ட் பண்ணுவதற்கு மட்டும்தான் அதை பாதிக்க முடியும். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டால் திருப்பியும் எப்போதோ அதை கட்டாயமாக அதனை பெற வேண்டும். அப்போது அதுக்குரிய வட்டியையும் அதுக்குரிய செலவையும் பீனல் சார்ஜஸ் இருந்தால் அதனையும் ரீகனெக்ஷன் பெறுவதற்காக அதற்குரிய செலவையும் கட்டியதன் பின்னர் அதற்குரிய இணைப்பும் மீண்டும் வழங்கப்பட முடியும். இவை தான் குறிப்பாக
மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷன் பின்பற்றக்கூடிய முக்கியமான வழிகளாக காணப்படுகிறது. இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளும். நன்றி.